நம்ம வாரிசு அமைச்சர் பொறுப்பு ஏத்த உடனே அவருக்கு அரசு சார்பில் ஒரு பங்களா ஒன்று ஒதுக்க ஏற்பாடாச்சு. அதுக்காக பார்த்தோம்னா சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கிற மலரகம் இல்லத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே தாங்க சபாநாயகர் வசிச்சுட்டு வர குறிஞ்சி இல்லம் இருக்குது. இந்த இல்லம் மலரகம் இல்லத்தை விட பெருசா. அதனால சபாநாயகரை மலரகத்துக்கு மாத்தி விட்டு குறிஞ்சி இல்லத்தை வாரிசு அமைச்சருக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸ்டாலின் ஐயா துணை முதல்வராக இருந்தப்போ இதே குறிஞ்சி இல்லத்துல தான் தங்கியிருந்தாராம். அதனால தான் வாரிசு அமைச்சரும் அங்கே தான் போவேன்னு அடம்பிடிக்க உதயநிதிக்காக யாரையும் காலி பண்ணுவோம்னு சபாநாயகர் வீட்டையே காலி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிவிங்க ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க.